வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் மருதை விஜயகுமார். என்ன எடுத்த உடனே கிணத்துல குதிக்க சொல்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? கிணத்துல குதிக்கிறதுக்கும் வாழ்க்கையில் முன்னேறதுக்கும் என்னங்க சம்மந்தம் இருக்குது அப்படின்னு தோணுதா? ஆமாங்க, கீழே குதிச்சா தான் மேலே ஏறி வர முடியும். அதனால் முதல்ல கிணத்துல குதிங்க, சந்தோஷமாக குதிங்க. அதை எப்படி குதிக்கணும், எப்படி மேலே ஏறி வரணும்னு தெரிஞ்சுக்கலாம். காணொலியை தொடர்ந்து பாருங்கள். இந்த உலகத்தில் வாழவும், பணம் சம்பாதிக்கவும், நல்ல புகழை சம்பாதிக்கவும் அறிவு தேவைப்படுதுங்க. மனித அறிவால் மட்டும்தான் இந்த உலகம் இன்னைக்கு இவ்வளோ வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. அறிவு நிலை வளர்ச்சி அடையாத மற்ற உயிரினங்கள் இன்னும் அப்படியே தாங்க இருக்குது. மனிதன் மட்டும்தான் தன்னோட அறிவை பயன்படுத்தி மற்ற உயிரினங்களை தன் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்திருக்கான். அந்த உயிரினங்களை பயன்படுத்தி இவ்வளோ வளர்ந்து இருக்கான். இந்த அறிவு கண்டிப்பாக நமக்கு வேணுங்க. ஆனால் அறிவு எப்போங்க பயன்படும், அது எப்படிங்க பயன்படுத்துறது? நீங்கள் தெரிஞ்சு வச்சிருக்கிற நிறைய விஷயங்களுக்காகவும் உங்கள் அறிவுக்காகவும் இந்த உலகம் உங்களுக்கு எந்த கிரெடிட்டையும் அளிக்க போகிறது இல்லைங்க. உங்கள் அறிவு உங்ககிட்ட பத்திரமா இருக்கிறதுனால எந்த பயனும் இல்லை. ஆனால் அந்த அறிவை பயன்படுத்தி நீங்கள் செய்கிற செயலுக்காக தான் இந்த சமூகத்தில் உங்களுக்கான அங்கீகாரமும் மதிப்பும் கிடைக்குதுங்க. ஒரு செயலை செய்ய போகிறீங்க, அதாவது புதுசாக ஒரு வேலையை தொடங்க போகிறீங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதுக்கான வேலையை உடனே தொடங்குங்க. உங்கள் மனசில் புதுசாக ஒரு எண்ணம் தோணும் போது உடனே செயலை இறங்குங்க. அதை விட்டுட்டு ரொம்ப காலம் அதுக்காக திட்டம் போடுறதும் அதை ஆய்வு பண்ணுறதும் அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தீங்கன்னா அந்த வேலை மட்டும் தள்ளி போகிறது இல்லைங்க, உங்களுக்கான வாய்ப்பும் பறிக்கப்பட்டுரும். சில பேரை பார்த்தீங்கன்னா நான் என் பிஸ்னஸ் அப்படி செய்வேன் இப்படி செய்வேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதற்கான செயலில் இறங்க மாட்டாங்க. இப்படி சொல்லிகிட்டே இருக்கிறதுனால அவங்களுக்கு கிடைக்க போகிறது எந்த லாபமும் இல்லைங்க, நஷ்டம் மட்டும்தான். நம்ம எல்லாருக்கும் நிலாவில் முதல்ல காலை வச்சது நீல் ஆம்ஸ்டாங் அப்படின்னு தாங்க தெரியும். ஆனால் வேற ஒருத்தரோட தயக்கத்தால் தான் நீல் ஆம்ஸ்டாங்குக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிது அப்படிங்கிறது பலருக்கும் தெரியாத உண்மைங்க. நீல் ஆம்ஸ்டாங்கோட ஆல்டின் அப்படிங்கிறதும் கூட போனார். மேலே போனதும் நிலாவை நெருங்கிட்டாங்க. நிலாவில் முதல்ல ஆல்டின் இறங்கி சொல்லி தான் பூமியிலிருந்து தகவல் சொன்னாங்க. ஆனால் அவர் ஏதோ தயங்கி நின்னாருங்க. உடனே அடுத்தவர் இறங்குங்க அப்படின்னு தகவல் வர நீல் ஆம்ஸ்டாங் கொஞ்சம் கூட யோசிக்காமல் நிலவில் இறங்கினார். இதன் மூலம் நிலாவில் கால் பதித்த முதல் மனிதன் அப்படிங்கிற பெருமை நீல் ஆம்ஸ்டாங்கு கிடைச்சது. இந்த மிகச்சிறந்த வரலாறு போற்றும் வாய்ப்பின கடைசி நிமிட தயக்கத்தால் எழுந்தார் ஆல்டின். இதனால் கடைசி வர ஒரு மன அழுத்தத்தில் பாதிக்கப்பட்டு ஒரு தோல்வியடைந்த மனிதனாக தன்னோட வாழ்க்கையை முடிச்சிட்டாருங்க. எனவே எந்த விஷயத்திலையும் தயங்காமல் முடிவெடுங்க, அதையும் உடனடியாக எடுங்க. ஏன்னா இந்த நொடி வாய்ப்புங்கிறது அது உங்களுக்கு தான். இதை தவற விட்டிங்கன்னா அது இன்னொருத்தருக்கு போய் சேர்ந்துடும். பெரும்பாலான மக்கள் திட்டங்களை தீட்டுறதுலையும் அதை பற்றி பேசுறதுலையுமே தங்களோட வாழ்க்கையை செலவிடுறாங்க. இன்னும் சில பேரும் அதுக்கான நேரம் காலம் வரணும்னு சொல்லிட்டு அப்படியே காத்துட்ருக்காங்க. ஆனால் வெற்றி பெற்ற மனிதர்களை நீங்கள் ஆழ்ந்து கவனிச்சிங்கன்னா அவங்க தங்களோட வாழ்க்கையில் சில விஷயங்களை துணிச்சலாக முடிவு எடுத்திருப்பாங்க. அவங்க எதுக்கும் காத்துட்ருக்க மாட்டாங்க. அவங்க எண்ணமும் குறிக்கோளும் செயல்படுறதுலே இருக்கும். நல்லா குறி வைங்க பின்ன சுடுங்க அப்படின்னு பல பேருக்கு நீதியாக சொல்லப்பட்டிருக்கோம். நீங்கள் உங்கள் இலக்கை நோக்கி குறி வைங்க, அது தேவைதான். ஆனால் வெறுமனே குறி வைப்பதிலே காலத்தை கழிச்சிடாதீங்க. துப்பாக்கி எடுத்து சுடாமல் குறி மட்டும் வைக்கிறதுனால எந்த பயனும் இல்லைங்க. அதனால் முதல்ல சுடுங்க, துப்பாக்கி குண்டு வெளியேறட்டும். அது சரியான இலக்கை அடையுதோ இல்லையோ அது அப்புறம் பார்த்துக்கலாம். எனவே முதல்ல சுட ஆரம்பிங்க. அது மாதிரி தாங்க, முதல்ல கிணத்துல குதிங்க. குதிச்சாதான் உங்களால் நீச்சலை கற்றுக்க முடியும். ஆழமான கிணத்துலேருந்து மேலே ஏற வாய்ப்பு கிடைக்கும். நீச்சல் அடிக்கிறவங்களை வேடிக்கை பார்த்துட்டு என்னாலையும் நீச்சல் அடிக்க முடியும், என்னாலையும் இவ்வளோ தூரம் மேலேருந்து குதிக்க முடியும், என்னாலையும் இவ்வளோ ஆழம் தண்ணியில் மூழ்க முடியும் அப்படின்னு வெறுமனே மனசில் திட்டத்தை மட்டும் தீட்டிகிட்டு இருக்காதிங்க. அதனால் கிணத்துல முதல்ல குதிங்க. இதுவும் உங்கள் வெற்றிகரமான வாழ்க்கைக்கு ஒரு வாய்ப்பு தாங்க. எனவே வாய்ப்பை தவற விடாதீங்க. எனவே நண்பர்களே, வாய்ப்பு அப்படிங்கிறது எப்பவும் நமக்காக காத்திருக்காதுங்க. ஒவ்வொரு வாய்ப்பும் நமக்கானதாகும். எனவே ஏதாவது ஒரு காரணத்தை காட்டி தவற விடாதீங்க. திட்டங்களை போடுறது மட்டும் இல்லாமல் உடனே செயல்படுங்க, உடனே களத்தில் இறங்குங்க. நீங்கிறது செயல்பாடு தாங்க, அதுதான் உங்களோட அடையாளம். எனவே செயல்படுங்க, வெற்றி உங்கள் வசமாகும், வாழ்க்கை அழகாகும். நன்றி நண்பர்களே, மீண்டும் அடுத்து காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். இந்த காணொலி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.